ஹை கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் வே. நான் உங்க எம்ஜே. எல்லாருக்கும் ராங் டர்ன் படம்னாலே ஒரு மூணு பேர் வந்து கொடூரமா கொலை பண்றதா ஞாபகம் வரும். ஆனா இந்த படத்துல ஒரு தனியா ஒரு வில்லேஜே இருக்குது. அந்த மாதிரி அந்த வில்லேஜ் இருக்கு எல்லாருக்கும் தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தனியா ஒரு கோர்ட் இருக்கு, தனியா ஒரு ஜட்ஜ் இருக்காங்க. இந்த மாதிரி யாராவது காட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது தப்பு செஞ்சாலோ இல்ல ஏதாவது பண்ணாலோ அவங்கள தூக்கிட்டு போயிட்டு இவங்களே தனியா தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தண்டனை நார்மல் தண்டனையா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ராங் டர்ன். இந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்துல ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் கார்ல வந்து இருக்காரு. இவர் பேர் தான் ஸ்காட். இவர் ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவரோட பொண்ணோட போட்டோவை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு, இதுதான் என் பொண்ணு, என் பொண்ணு காணாம போயிட்டா, காணாம போய் கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் ஆகுது, அவ லாஸ்டா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் கூட இந்த பிளேஸ் தான் வந்திருக்கா, எனக்கு எப்பவுமே அடிக்கடி கால் பண்ணுவான், ஆனா லாஸ்ட் ஒரு 6 வாரமா எனக்கு கால் பண்ணவே இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு அவ இங்கதான் எங்கேயோ காணாம போயிருப்பான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அந்த போலீஸ்காரன், சரி ஓகே உங்களோட பொண்ணு மிஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் டீடைல் எது கொடுங்க, நான் அதை வச்சு மூவ் பண்றேன் ஃபர்தரா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஸ்காட் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருந்து ரிசப்ஷன் லேடி கிட்ட இவங்க போட்டோ எல்லாம் காமிச்சு இவங்க எல்லாம் எங்க தங்கிட்டு இருந்தாலும் சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட், ஆமா இவங்க எங்க தான் தங்கிட்டு இருந்தாங்க, இங்க வர எல்லாருமே மோஸ்ட்லி தங்கிட்டு யார்கிட்டயும் சொல்ல முகலமா அவங்க பாட்டு கிளம்பி போயிருவாங்க கார் எடுத்துக்கிட்டு, அதே மாதிரிதான் இவங்களும் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க நினைக்கிறேன், நீங்க வேணா பாருங்க அவங்களோட கார் இங்க இல்லவே அப்படின்னு சொல்றான். இந்த ரிசப்ஷன் லேடி கிட்ட பேசி முடிச்ச உடனே ஸ்காட் அவரோட கார் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு பாருக்கு போற வழியில அந்த ஊரையே பாக்குறாரு. அந்த ஊரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீடாவே இருக்காங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க புதுசா வந்தா அவங்களே அடிச்சு பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அப்படிதான் இவர் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து மான் அடிச்சு சாவ அடிச்சுட்டு அதை கார்ல கட்டி போட்டு கொண்டு போறாங்க. இதெல்லாம் ஸ்காட் பாத்துக்கிட்டு அப்படியே பாருக்குள்ள போறாரு. பாருக்குள்ள போயிட்டு அங்க ஒர்க் பண்ற ஆளுகிட்ட இந்த மாதிரி இவங்களை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ காமிக்கிறாரு. அப்ப அந்த பார்ல வேலை செய்வேன், இவங்க எல்லாம் நான் பாக்கல சார், நிறைய பேர் வருவாங்க குடிச்சுட்டு போவாங்க, யார் முஞ்சும் பாக்கிறது கிடையாது, என் வேலை என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பார்ல உட்காந்துருக்க வயசுனால என்ன யாராவது காணாம போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது, அப்ப ஸ்காட் திரும்பி, ஆமா என் பொண்ணு தான் காணாம போயிட்டா, என் பொண்ணும் அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணும், நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது, அப்ப அந்த வயசானவன், நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க நார்த் பிளேஸ் போயிருப்பாங்க, அந்த பிளேஸ் உள்ள போன யாருமே திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது, நீங்க உங்க பொண்ணு தேர்ந்து வேஸ்ட் தான், நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றான். இதனால ஸ்காட் அவர்கிட்ட வந்து, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா, இந்த மாதிரி உங்க பசங்க காணாம போயிட்டா நீங்க வீட்டுக்கு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். இவன் கேட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வயசானவன் ஏதோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணி 6 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஹீரோயின் கூட வந்த எல்லாருக்கும் ஹீரோயினுக்கு என்ன சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப ஜெனிஃபர் ஒரு கார்ல வந்து இருக்கா, அந்த கார்ல மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதுல ஜெனிஃபர் லவ் பண்ற பையன் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவனோட பேர் வந்து டாரியஸ். அப்படியே அவங்களுக்கு பின்னாடி சீட்ல மில்லன்ற ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறம் அவன லவ் பண்ற ஆடம் ஒரு பையன் இருக்கான். அப்படியே அவங்களுக்கும் பின்னாடி சீட்ல கிரே அண்ட் லூயிஸ் ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கே. இப்படி இந்த 6 பேருமே இந்த கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆகுது. இந்த பஞ்சர் ஆன டயரை ஜெனிஃபர் தான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவங்களை யாரோ ஒருத்தவங்க பாக்குற மாதிரியே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெனிஃபர் டயரை மாத்திட்டு எல்லாருமே அந்த கார்ல ஏறி கிளம்பி ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சு அந்த டவுனுக்கு வராங்க. இப்படியே வரவங்க அந்த ஊரெல்லாம் பாக்குறாங்க. அந்த ஊரை கொஞ்சம் வீடா சைலண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணதுக்காக வராங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கிற ரிசப்ஷன் லேடி ஜெனிஃபர் கிட்ட, நீங்க நார்த் சைடு இருக்க காட்டுக்குள்ள போறதா இருந்தா நார்மலா எல்லாரும் போற ரூட்ல மட்டும் போங்க, வேற எந்த வழியிலும் போயிடாதீங்க, அப்படி மீறி ஏதாவது வழி மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கார்டு உங்களை பழி வாங்கிரும், சோ நான் சொல்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கோ, அப்படி இல்லன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோயின், சரி ஓகே மைண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் கூட்டு போறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல எல்லாருமே பார்ல தனி அடிச்சுருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் தனி அடிச்சு செமையா கலாச்சு என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இவங்க வித்தியாசமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு வயசான ஆள் வரான். இவன் யாருன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஜெனிஃபரோட அப்பா கிட்ட பேசிருப்பான், அந்த வயசான ஆள் தான் வந்து நீங்க என்ன ஊருக்கு புதுசா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டாரியஸ், ஆமா நாங்க 2 நாள் ஸ்டே பண்ண போறோம் இந்த இடத்துல, 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு இந்த ஊர் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த வயசானவன், இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர், அதுவும் இல்லாம இந்த கார்டு வந்து ரொம்ப மோசமான கார்டு, தயவு செய்து நீங்க போறதா இருந்தா யாராவது ஒருத்தர கைடை கூட்டு போங்க, உங்களுக்கு ஏதாவது கைடு தேவைப்படுச்சுன்னா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், ஆனா தனியா மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு பார்ல இருந்து வெளியே வராங்க. அப்ப இவங்க காருக்கு பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு அந்த கார் கண்ணாடி வழியா உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி ஒருத்தன் பாத்துட்டு இருக்கத மத்த எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப ஆடம் அவங்க கிட்ட வந்து, டேய் இங்க இருந்து கிளம்பி போறான், என் வண்டியில நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் அசிசியமா திட்டிட்டு அவன் கையில இருந்த பாட்டில தூக்கி அந்த ஆள் மேல அடிக்க பாக்குறான். இப்படி ஆடம் பண்ணதுனால அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறம் நைட் தூங்கத்துக்கு முன்னாடி ஜெனிஃபர் அவங்க அப்பா கால் பண்ணி, நாங்க இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம், நான் சேஃபா தான் இருக்கிறேன், நீங்க எல்லாம் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு போன கட் பண்றான். அப்படியே நைட் முடியுது. அடுத்த நாள் காலையில ஜெனிஃபர் ஜாகிங் போயிட்டு இருக்கா, அப்போ ஒரு பொண்ணு பாக்குறா, இவ பேர் தான் வந்து எடித்து. இந்த மாதிரி கையில ரெடி பண்ற கையில போற பேண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஜெனிஃபர் அவகிட்ட வந்து, இது நீங்க ரெடி பண்ணுவீங்களா கையில அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு எடித்து, ஆமா நாங்க தான் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. அவ பக்கத்துல ரூத்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அப்ப ஜெனிஃபர் அவளை பார்த்து ஹாய்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அங்க வந்து ஓடி போயிட்டு ஒரு பேண்ட் பேடி ஒழிஞ்சுக்கிறா. அப்ப எடித் சொல்றா, அந்த பொண்ணு மத்தவங்க கிட்ட பேச மாட்டா, கொஞ்சம் பயம் அவளுக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜெனிஃபர், நானும் அப்படிதான் அந்த சின்ன வயசுல போ சரியா அப்படின்னு சொல்லி இந்த பிரேஸ்லெட்டோட ரேட் என்ன கேட்கும் போது அது எடித்து $10 சொல்லும் போது $10 கொடுத்து அங்க வந்து கிளம்பி போயிடா. இப்படி
அப்படி இவ போகும்போது எடித்து அவளை கொஞ்சம் உத்து பார்த்துட்டே இருக்கிறா. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப எல்லாருமே அவங்க ரூமுக்கு முன்னாடி ட்ரிப் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்ப அவங்களோட காரை ஹோட்டல் முன்னாடி நிப்பாட்டிட்டு இவங்க நடந்து போறாங்க. இவங்க போற இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா நார்த் மென்ஷன் ஆயிருக்கு. இவங்க உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் அந்த காட்டை காமிக்கிறாங்க. அந்த காடு ஃபுல்லா பச்சை பசேன்னு இருக்குது. இந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே உள்ள போனவங்க அந்த காட்டுல இருக்க எல்லா பிளேஸுமே சுத்தி பாக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் அவங்க என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப டேரியஸ் எல்லாருக்கிட்டையும் கைஸ் இப்ப நம்ம சிவில் வார் நடந்த இடத்தை பாக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மத்தவங்க எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா ஜெனிஃபர் மட்டும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப டேரிஸ் வந்து ஏன் கேட்கும்போது அப்ப ஜெனிஃபர் சொல்றா, இந்த மாதிரி நம்ம ஹோட்டல் தங்கி இருக்கும்போது அந்த ரிசப்ஷன் லேடி என்கிட்ட சொன்னா, நீங்க எக்காரத்துக்கு கொண்டு எந்த ஒரு பிளேஸுக்கும் போவாதீங்க, எந்த இடத்துல எல்லாருமே ட்ரிப் போவாங்களோ அந்த பிளேஸுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, வேற எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இப்ப அதனால நம்ம அங்க போனா ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அப்ப டேரிஸ் அவகிட்ட வந்து, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா, ஒண்ணுமே இல்ல, இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு கட்டு இருக்கு, இந்த கட்டுல போயிட்டு நம்ம அந்த இடத்த பார்த்து போயிட்டு வந்துடலாம், எந்த ஒரு பிரச்சனை வராது நம்மளுக்கு அப்படி சொல்றான். இப்படி ஜெனிஃபரை சமாதானப்படுத்தினால ஜெனிஃபரும் சரி ஓகே நான் வர அப்படின்னு சொல்லிடுறா. அதனால எல்லாருமே சிவில் வார் நடந்த பிளேஸ் பாக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குறதுனால எல்லாருமே அந்த சவுண்ட் ஒரு பிளேஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய மரத்தோட கட்டை இவங்களை இடிக்கிறதுக்காக அப்படி உருண்டுகினே வருது. இதை பார்த்தோன்னு எல்லாருமே தலதறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இந்த பக்கம் ஓடுங்க அந்த பக்கம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனி பிரிஞ்சிடறாங்க. இப்படி ஓடும் போது எல்லாருமே கால் ஸ்லிப் ஆகி டமால் டமால் கீழே விழுவாங்க. கீழே விழுந்தாலும் கூட அது சர்வல் பிளேஸ்னால எல்லாரும் உருண்டுனே போயினே இருக்காங்க. இப்படி எல்லாரும் உருண்டி போயினே இருக்கும்போது கேரி மட்டும் ஒரு மரத்துல ஸ்டக் ஆகி நிப்பான். அப்ப திரும்பி பார்க்கும்போது அவன் மேல அந்த மரம் மோதற மாதிரி வரும். அதனால அவன் செம்மையா கத்துவான். அப்படியே கட் பண்ணி மத்தவங்க எல்லாருமே காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் செம்மையா அடிபட்டு இருக்கு. எல்லாரோட மூஞ்சிலையும் கை காலையும் ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்ப மத்த எல்லாரும் கேரியும் லூயிஸ் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப லூயிஸ் ஒரு இடத்த பார்த்து அழுதுகிட்டே இருப்பான். இது மத்தெல்லாம் வந்து பாக்குறாங்க, அப்படி பயந்துடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரி மேலேயே வந்து இந்த மரம் சாஞ்சதுனால கேரி வந்து ஃபுல்லா நசுங்கிட்டான். மூஞ்சிலாம் அப்படி கொடூரமா நசுங்கி போய் கிடக்குது. இது பார்த்தவொன்னே மத்தவங்க எல்லாருமே செம்மையா பயப்படுறாங்க. அப்ப ஆடம் லூயிஸ் கிட்ட வந்து வாடா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப லூயிஸ் நான் எதுக்குடா வரணும், நான் லவ் பண்ணவன் நீங்க செத்து போய் கிடக்குறான், நான் எதுக்கு வரணும், நான் வரமாட்டா அப்படின்னு சொல்றான். அப்ப ஆடம் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா அவனை சமாதானப்படுத்திட்டு அவனை அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. அப்படியே அங்க இருந்து எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது சடனா மழை வருது. அதனால எல்லாருமே அன்னைக்கு நைட்டு அவங்க இருக்கிற பிளேஸ்லயே டென்ட் போட்டு தங்குறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது அப்ப மிட் நைட் டைம்ல ஜெனிஃபருக்கு சடனா மொழி போயிருது. அப்ப யாரோ ஒருத்தவங்க அவங்க டென்ட்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதுனால எழுந்து டென்ட்டுக்கு வெளியே யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது இந்த இடிக்கிறதுனால அது வெளிச்சம் படுது. அந்த வெளிச்சம் படுறதுனால இந்த டென்ட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே ஜெனிஃபருக்கு பயம் வருது. திருப்பி வந்து ஒரு இடிக்குது. ஆனா அந்த இடிக்கும் போது அந்த இடத்துல யாருமே இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அடுத்த நாள் காலை விடியுது. விடிஞ்ச உடனே அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அப்ப ஆடம் வந்து மில்ல அங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு மத்தவங்க எல்லாரும் நான் மில்ல பாக்கவே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜெனிஃபர் மேபி அவ ஏதாவது பாத்ரூம் போனாலும் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி ஓகே அவளை தேடுங்க அவ எங்கேயாவது இருப்பான்னு சொல்றதுனால மத்தவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது அப்ப டேரிஸ் வந்து ஒரு கல்வெட்டு பார்த்து மத்தவங்க எல்லாரும் கூப்பிடுறான். மத்தவங்க எல்லாரும் வந்து படிக்கும் போது அதுல வந்து ஃபவுண்டேஷன் இருக்கு. இந்த ஒரு கல்வெட்டு வேர்ல்டு வார்க்கு மாதிரி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அப்ப லூயிஸ் அவங்க கிட்ட வந்து, கைஸ் என்னோட போனை பாத்தீங்களா, என் போன் எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாரும் போயிட்டு அவங்க போனை செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களோட போன் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அப்ப ஜெனிஃபர் சொல்றான், நான் மிட் நைட் இருந்து பாக்கும்போது நம்மளோட டென்ட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க நோட்டம் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அது என்னோட கற்பனை நினைச்சு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஆடம் சொல்றான், நம்மள யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம கிட்ட இருந்த போனையும் மில்லா வயன் தூக்கி இருப்பாங்க. உடனே அவளை கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு ஆடம் அவளோட பேரை கத்திக்கிட்டு மில்லா எங்க இருக்க, மில்லா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு மத்தவங்க எல்லாரும் மில்லா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க. இப்படி தேடிட்டே இருக்கும்போது ஜெனிஃபர் அந்த ரூத்ன்ற சின்ன பொண்ணு பாத்துறா. இதை பார்த்த உடனே ஜெனிஃபர், நீ என்னமா பண்ற, நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு கேட்டுருக்கா. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு எந்த ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த டைம் ஆடம் அவகிட்ட வந்து, யார் இந்த பொண்ணு, இவன் என்ன பண்றா அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஜெனிஃபர் சொல்றா, நான் மார்னிங் ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன், அப்பதான் அந்த பொண்ணு பார்த்தா அப்படின்னு சொல்றா. உடனே ஆடம் அந்த பொண்ணு கிட்ட, நீ மில்லன்ற பொண்ணு பாத்தியா, நீ ஏதாவது பண்ணிட்டே அந்த பொண்ணு, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, இதனால பயந்து போன சின்ன பொண்ணு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு ஆடம் அவளை திருத்திக்கிட்டே போறான். இப்படி ஆடம் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது சடனா அவன் கால்ஸ்ட்டு பைக்கில் விழுறான். அந்த டைம் ஜெனிஃபர் அந்த பொண்ணு இங்க இருக்க ஓடு ஓடுன்னு சொல்லிடுறா. அதனால அந்த பொண்ணு அங்க வந்து ஓடி போயிடுறா. இப்ப ஆடம் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அவனோட காலில் சங்கிலி மாட்டிருக்கு. அந்த சங்கிலி யாரோ பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஆடம் பயத்துல செம்மையா கத்துறான், என்ன காப்பாத்துன்னு காப்பாத்துக்கணும். அதனால மொத்தம் எல்லாருமே வந்து இவனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சங்கிலி பூச்சி வேகமா இழுக்கிறதுனால இவன் ஒரு ஓட்டைக்குள்ள போந்துறான். இவன் சடனா ஓட்டைக்குள்ள போயிடுவோன்னு இவனை எப்படி காப்பாத்துன்னு சொல்லிட்டு டாரிஸ் என்ன பண்றான், அந்த ஓட்டைக்குள்ள போய் ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கிறது பார்த்து பயப்படுறான். அப்ப டாரிஸ் மத்த ரெண்டு பேருக்கிட்டையும், அந்த பாம்பை மட்டும் எடுத்துட்டுனா கண்டிப்பா நான் உள்ள போயிட்டு நடக்கிறது பாத்துருவேன், அந்த ஆடம் அப்படியே காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜெனிஃபர் மத்த ரெண்டு பேருக்கிட்ட, நான் சொல்றது முதல்ல கேக்குறீங்களா, இங்க எவ்வளவு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த காட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு நடக்கிறோமோ அவ்வளவு ப்ராப்ளம் நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி போறது நம்மளுக்கு நல்லது. நம்ம டவுனுக்கு போயிட்டு டவுன்ல இருந்து நிறைய பேர் கூட்டு வந்து இவனை காப்பாத்தலாம். அதனால நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்றதுனால மத்த ரெண்டு பேரும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஆடம் இந்த ஓட்டக்குள்ள போயிருக்கான் சொல்லிட்டு அடையாளத்துக்காக ஜெனிஃபர் அவள் டிரெஸ் எடுத்து ஒரு குச்சில மாட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்படியே போனவங்க ஒரு பாழடைஞ்ச மாதிரி ஒரு வீட்டை பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பொறுமையா என்ட்ரா வராங்க. என்ட்ராயி பாக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேக் இருக்கு. எக்கச்சக்கமான போனு கண்ணாடி இதெல்லாம் பார்த்து மத்தவங்க எல்லாருக்கும் இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்காங்க. அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால மத்த மூணு பேரும் போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு யார் வரன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் டிஃபரெண்டான டிரெஸ் போட்டு மாஸ்க் போட்ட ரெண்டு பேர் ஆடமோட கால கையை கட்டிட்டு அவனை ஒரு கொம்புல வச்சு தூக்கி போறாங்க. இதை பாக்குற மூணு பேரும், அது ஆடம் தான், அவன் நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு. அப்ப அந்த மூணு பேரும் கையில வெப்பன் எடுத்துட்டு வந்து இந்த மாஸ்க் போட்ட ரெண்டு பேர்கிட்ட, அவனை கீழே இருக்கீங்க இல்லைன்னா அவங்களை அடிச்சு சாவடிச்சு
சொல்றதுனால அவங்க ரெண்டு பேரும் கீழே இறக்கிட்டு அவங்க வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா இதை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த டைம் பார்த்து ஆடம் அவனோட கட்டெல்லாம் அவுத்துட்டு அவன் கையில ஒரு பெரிய கட்டை எடுத்து அந்த மாஸ்க் போட்டிருக்கும் ஒருத்தவனை தலையில அடிச்சு அடிச்சு தலையை பிதிக்கி எடுத்து சாவடிக்கிறான். இதை பார்த்து மத்த எல்லாரும் டே அடிக்காரம் அடிக்காரம் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவன் மில்லவ இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனோட தலையை அடிச்சு அடிச்சு பிதிக்கி எடுக்கிறான். அப்ப ஆடம் இன்னொரு மாஸ்க் போட்டு எங்க போயிட்டான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவன் காணாம போயிட்டான். அப்ப ஜெனிஃபர் எதுக்கு இவன் அடிச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆடம் இவங்க தான் மில்லவ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அந்த டைம் மில்ல ஆடம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதை பார்த்த உடனே இந்த நாலு பேருக்குமே சம ஷாக்கு. அப்போ மில்ல அவன் கிட்ட வந்து நீ எதுக்கு இவனை சாவடிச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்ப மத்த எல்லாரும் மில்லா கிட்ட நீ எங்க போன உனக்கு என்ன ஆச்சு இவ்வளவு நேரம் நீ எங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மில்லா சொல்றா எனக்கு பாத்ரூம் வந்துன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்து இந்த மாதிரி மாஸ்க் போட்டுருந்த நிறைய பேர் வந்து அந்த பக்கம் போறமா இருந்துச்சு. அதனாலதான் நான் வந்து சவுண்ட் கொடுக்காம ஒரு மரத்துக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்ப மத்தவங்க எல்லாரும் நான் கத்தும் போது உனக்கு கேட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மில்ல எனக்கு நல்லாவே கேட்டுச்சு ஆனா என் பக்கத்துல தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க எங்க நான் கத்திட்டு உங்களையே மாட்டி விட்டு என்னையே மாட்டி விட்டுறோம்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் நீ எங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். வந்து பார்த்தா ஆடம் வந்து உன் அடிச்சு சாவடிச்சிட்டு இருக்கான் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப ஜெனிஃபர் ஆடம் கிட்ட நீ ரீசன் இல்லாம ஒருத்தனை கொலை பண்ணிருக்கியா இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கேட்கும்போது அதுக்கு ஆடம் சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ட்ராப் வச்சு இழுத்து என்னோட கையை கார் ரெண்டுத்தையும் கட்டி போட்டு என்ன எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல இப்படி தூக்கி போனவங்க என்ன சாவடிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு மத்தவங்க எல்லாரும் சரி ஓகே நீ பண்ணது கரெக்டா அப்படின்றாங்க. ஆனா ஜெனிஃபரால இவன் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல இவன் ஒரு கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மட்டும்தான் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப டேரி சொல்றான் மாஸ்க் மாட்டின ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான் கண்டிப்பா அவன் ஆளு நிறைய பேர் கூட வருவான் அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பி போடலாம் வாங்கன்னு சொல்றதுனால எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு டிராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டிராப்ல டேரிஸ் வந்து கால வச்சிடறான். இப்படி வச்சதுனால அந்த டிராப் வந்து ரிலீஸ் ஆகி டேவிடோட ஷோல்டர் வந்து குத்திருது. ஆனா டேரிஸுக்கு பெரிய அடி எதுவுமே படல. அப்ப மில்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவனுக்கு சும்மா ஒரு கட்டு போட்டுட்டு அப்படியே திருப்பி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த மாஸ்க் போட்ட மனுஷங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரத்து பக்கத்துல மறைஞ்சிக்கிட்டு மரம் மாதிரியே இருக்கிறாங்க. அப்ப லூயிஸ் பின்னாடி வந்து அவனை தூக்கிடுறாங்க. அப்ப ஜெனிஃபர் திரும்பி பார்த்துட்டு லூயிஸ் எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லூயிஸை காணும். அப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு நிறைய பேர் மாஸ்க் போட்டு வர மாதிரி ஆடம்க்கு ஃபீல் ஆகுறதுனால அப்ப ஆடம் இங்க நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வராங்க எல்லாம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் ஓட ஆரம்பிக்கிறான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு மில்லா ஓடிட்டு இருக்கா. அப்ப ஜெனிஃபரும் டேரிஸும் பாத்தீங்கன்னா அப்படி சைலண்டா நிக்கிறாங்க. டேரிஸ் ஒரு கண்ணுக்கு யாரு இருக்கன்னு சொல்லி தெரியல. ஆனா சடனா ஒருத்தவன் மாஸ்க் போட்டுவன் பூமியில இருந்து எழுந்துகிற மாதிரி எழுந்துக்கிறான். இதை பார்த்தவன டேரிஸ் ஜெனிஃபர் வா ஓடலாம் ஓடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆடம் பின்னாடியே ஓடி போன மில்ல ஆடம் என்னையே கூட்டு போ நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறா. இப்படியே போறவ ஒரு சின்ன பள்ள மாதிரி வச்சிருக்காங்க டிராப். அந்த டிராப்ல ஊந்துடுறான். அப்போ ஆடம் அவளை பாக்கலாம்னு வரான். வந்து பார்க்கும்போது அந்த பள்ளத்துக்குள்ள நிறைய குச்சிங்க பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கு. அந்த எல்லா குச்சிலையும் அவளோட காலு கை ஷோல்டர் இடுப்புல எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த குச்சி சொருவிக்குச்சு. ஆனா இன்னும் உயிரோட தான் இருக்கிறா. அப்ப ஆடம் கிட்ட ஆடம் தயவு செய்து என்ன காப்பாத்து என்னை எப்படியாவது தூக்கிட்டு போயிரு என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கு ஆடம் மில்ல நீ இப்படியே இரு நான் டவுனுக்கு போயிட்டு நிறைய பேர் கூட்டு வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுறான். அப்படி ஓடி போகும்போது மில்ல கத்துறா ஏ என்ன ஏண்டா விட்டுட்டு போற காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறா. அந்த டைம் ஒருத்த மாஸ்க் போட்டு வந்து அவளை அம்பு விட்டு சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் ஆடம் ஓடி போயினே இருக்கும்போது அவன் ஓடி வந்துட்டு இருக்க அந்த வழியில ஒரு வேற யாரோ ஒருத்தங்க டிராப் மாதிரி செட் பண்றாங்க. அதுல கால் தடிக்கு டமால்னு கீழே வரான். அப்ப அவனோட தலையில யாரோ ஒருத்த கோணி தூக்கி போட்டு அவன் தரத்தரன் வயசுன்னு போறான். இந்த பக்கம் டேரிஸ் ஜெனிஃபரும் தப்பிச்சு ஓடி போய் நிறைய கல்லுங்க இருக்கும் அந்த கல்லுக்கு நடுவில் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளியும் போது யாரோ ஒருத்தவன் டக்குன்னு டேரிஸை மேல தூக்கிறான் ஒரே கையால. அவ்வளவுதான். இதை பார்த்து பயந்து போன ஜெனிஃபர் யாரு இருக்கா யார் மேல இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறா. அப்படியே திரும்பி பார்க்கும்போது இப்படிதான் மாஸ்க் போட்டு ஒருத்தவன் சம்மடி அடிச்சிடறான். இவன் அடிச்ச அடியில ஜெனிஃபர் மயங்கியே போயிடுறான். அதுக்கப்புறம் ஜெனிஃபர் காமிக்கிறாங்க. ஜெனிஃபர் இப்ப ஏதோ ஒரு இருட்டான பிளேஸ்ல உட்காந்துருக்கா. அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க மேல இருக்க டோர் திறக்கிறாங்க. இதை திறக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா எடித்து. இவ வந்து பத்து ரூபா கொடுத்து ஒரு பிளேஸ்லெட் வாங்கலாம் பாத்தீங்களா. அவதான் அவ திறந்துட்டு ஜெனிஃபர் வந்து சாப்பாடு கொடுக்குறா. சாப்பாடு கொடுத்துட்டு உடனே ஒரு ஏணி போட்டு மேல வர சொல்றான். அதனால ஜெனிஃபர் ஏணில இருந்து மேல வரா. மேல வந்து பாக்கும்போது இவங்க கருத்து தூக்கி வந்து எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. ஆனா அதுல மில்ல மட்டும் செத்து போயிட்டா. சோ மில்லா இல்ல மத்த நாலு பேருமே இங்க தான் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாரும் தலையிலும் கோணி துணி மாட்டிட்டு எடித்து என் கூட வாங்கன்னு சொல்றா. அதனால எல்லாரும் எடித்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு வில்லேஜுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் எப்படி வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் டெவலப்பே ஆகாம ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ்ல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த கோணி துடி வழியா நம்ம ஜெனிஃபர் பாத்துக்கிட்டே இருக்கிறா. அப்படியே எல்லாரையும் ஒரு ரூமுக்கு கூட்டு வந்து முட்டி போடுங்கன்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் முட்டி போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூணு சேர் இருக்கு. அந்த மூணு சேர்ல உட்காரத்துக்கு நல்லா இந்த மிருக தோல்னால மாஸ்க் போட்ட நிறைய பேர் வராங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு தலைவர் வந்து அந்த சீட்ல உட்காடுறான். அப்ப அந்த ஹெட் சொல்றான் இது வந்து கோர்ட் நீங்க எல்லாம் குற்றவாளிங்க இப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஹீரோ நாங்க என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஹெட் என்ன பண்ணாங்க
சொன்னாங்க நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும்போது அப்ப மோர்கன் சொல்றான் நானும் என் பிரதர் சாமுவேல் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுல வேட்டையாடுறதுக்காக போனோம் அப்போ நாங்க செட் பண்ண டிராப்ல இந்த ஆடம் பையன் மாட்டிக்கிட்டான் இவன் மாட்டி இவனுக்கு ரொம்ப அடிபட்டதுனால சரி ஓகே இவனை தூக்கிட்டு போயிட்டு இவன் இருந்த இடத்துல விட்டலாம்னு சொல்லிட்டு இவனோட கையும் காலையும் கட்டி போட்டு இவன் எங்க இருந்தா நாங்க கூட்டு போய் உரத்துக்காக போனோம் அப்படி போற வழியில இந்த மூணு பேர் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க அப்ப நான் இவங்க கிட்ட எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணா பட் இவங்களுக்கு புரியல அப்பன்னு பார்த்து இந்த ஆடம் ஒரு பெரிய கட்டை எடுத்து என் பிரதர் சாமுவேல் தலையில அடிச்சு அடிச்சு சாவடிச்சான் இவன் அடிச்சு அடியில என் பிரதரோட தலை துக்கு நூறா உடஞ்சு போச்சு அந்த அளவுக்கு இவன் கொடூரமா அடிச்சிருக்கான் இப்படி இவன் சொல்றான் இதை வந்து எடுத்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடுறான் அப்ப ஜெனிபர் சொல்றா இவங்க எல்லாரும் பாக்கிறதுக்கு வித்தியாசமா இருந்தாங்க வேற மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தாங்க அதுவும் இல்லாம மூஞ்சி எடுத்து மாஸ்க் போட்டுருந்தாங்க அதனாலதான் நாங்க ரொம்ப பயந்து போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ஹெட் சொல்றான் நாங்க யூஸ்வலா இந்த மாதிரி மாஸ்க் போட்டுதான் வேட்டையாட போவோம் இந்த ஆடம் பையன் சாமுவேல் அடிச்சு அடிச்சு சாவடிச்சான் அது மட்டும் உண்மை அது நீங்க எல்லாம் பாத்தீங்களா இல்லையா அது உண்மையா இல்லையா மட்டும் நீங்க சொல்லுங்க நீங்க போய் சொன்னீங்கன்னா அவனோட சேர்த்து உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் உண்மையா மட்டும் சொல்லுங்க அப்ப ஜெனிஃபர் ஆடம் மூஞ்ச பாக்குறா இவங்க சொல்றதுனால ஆடம் விட்டு தர முடியாதுல சோ அதனால ஆடம் வந்து கொலை பண்ணல இது என் கண்ணால பார்த்த அப்படின்னு சொல்றான் இவ இப்படி சொன்னதுனால எடித்து வந்து அழுகுறா அப்ப பின்னாடி இந்த ரெண்டு பேரு ஒரு பையில இந்த சாமுவேல் பாடி எடுத்து வந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க அந்த பாடி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த மூஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமா நல்லா இந்த தர்பூசணி படத்தை உடச்ச அப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிதுங்கி போய் கிடக்குது இதை பாக்குற நாலு பேருக்கும் வாமிட் வர அளவுக்கு காமெடின்னு வருது அப்ப அந்த ஹெட் ரூத் என்ற சின்ன பொண்ணை கூப்பிட்டு இந்த சாமுவேல் கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நீ பார்த்த அவன் யாருன்னு காமி அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த பொண்ணு இவன் தான் சொல்லிட்டு ஆடமா காமிக்கிறா அதுக்கு அந்த ஹெட் ஜெனிஃபரை பார்த்து நான் எவ்வளவு சொல்லியும் நீ போய் சொல்லிட்ட நீ இந்த கோர்ட்டோட விதிமுறையில மீறிட்ட போய் சொன்னதுனால கண்டிப்பா உனக்கும் தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றான் அப்ப ஜெனிஃபர் ஹெட் கிட்ட ஆடம் வந்து கொலை பண்ணல அவன் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணான் நாங்க பார்க்கும் போது உங்க ஆளுங்க மாஸ்க் போட்டுருந்தாங்க ஒருவேளை நீங்க கடத்தி கொண்டு போய் சாவடிப்பீங்கன்னு நினைச்சேன் அதனால ஆடம் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இவன் அடிச்சா செத்து போயிட்டான் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஹெட் எழுந்து நீங்க இதுக்கு முன்னாடி எங்க ஆளுங்களை மீட் பண்ணிருக்கீங்களா எங்க ஆளுங்க கூட பேசிருக்கீங்களா எங்க ஆளுங்க உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா உங்களை அடிச்சாங்களா இல்ல உங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா எதுவுமே இல்லாம நீங்களே ஒன் டிசைட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்றான் அவ்வளவுதான் இப்ப இவன் பண தப்புன்னு சொல்லிட்டு உறுதி ஆயிடுச்சு இப்ப தண்டனை கொடுக்க போறாங்க இவன் தண்டனை கொடுக்கறத இவங்க மூணு பேரும் பாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு கத்திரிக்கலயே இவன் அடிக்கிறதுக்காக ரெடியா வரான் அப்ப ஜெனிஃபர் கிட்ட அந்த ஹெட் இவன் எப்படி சாமுவேல் அடிச்சு சாவடிச்சான் அப்படின்னு கேட்கும் அதுக்கு ஜெனிஃபர் கட்டை வச்சு அடிச்சான் அப்படின்னு சொல்றா உடனே அவன் ஒரு கட்டை எடுத்து இந்த கட்டை தானே இதை வச்சு அடிச்சா அப்படின்னு சொல்லி அவனோட தலையில அந்த கட்டையை வச்சு அடிக்கிறான் அடி அடினு அடிச்சு சாவடிக்கிறான் இப்ப ஆடமோட தலை டோட்டலா நொறுங்கி போயிடுச்சு அந்த சாமுவேலுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இவனுக்கு ஆயிருக்கு அவ்வளவுதான் இப்ப ஆடம் சாவடிச்சிட்டாங்க இப்ப இவங்க கோர்ட்ல வந்து போய் சொன்னதுனால இவங்களுக்கு தண்டனை இருக்கு அதனால இவங்க மூணு பேரையும் கூட்டு வந்து ஒரு இருட்டான ஜெயில் இருக்கு அந்த ஜெயில நீங்க லைஃப் லாங் இருட்டிலே வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கான் அதனால அந்த ஹெட் என்ன பண்றான் நல்லா பழுக்க பழுக்க காய்ச்சின கம்பி எடுத்து அந்த லூயிஸோட கண்ணுல வச்சு ரெண்டு கண்ணுமே ஓட்டையாக்குறான் ஓட்டையாக்கிட்டு அவன் அந்த இருட்டு ரூம்ல தூக்கி போடுறான் அதுக்கப்புறம் டேரிஸோட கண்ணியை இந்த மாதிரி ஓட்ட போலான்னு வரும்போது அப்ப ஜெனிஃபர் சொல்றா நீங்க எதுக்கு எங்களை யூஸ் பண்ணிக்க கூடாது இவன் இருக்கானே இவன் வந்து ரொம்ப தர்மசாலி இவன் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கான் இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறவங்களோ அவங்களுக்கு வந்து போயிட்டு ஹெல்ப் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் அதனால இவன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவனை வச்சுக்கிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நீங்க டெவலப் ஆகலாம் அப்படின்னு கேட்கும்போது அப்ப அங்க இருந்து ஒருத்தவன் டேரிஸ் கிட்ட அவ சொல்றதுல உண்மை அப்படின்னு கேட்கும்போது அப்ப டேரிஸும் ஆமா நான் ஏதாவது ஒன்னு ஸ்டார்ட் பண்றேன் கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்றான் அதனால அவன் வந்து வேல்யூபிள் ரிசோர்ஸா மாறிட்டான் அதனால என்ன பண்றாங்க அவனை கொலை பண்ணாம விட்டுறாங்க அப்ப ஜெனிஃபரை பார்த்து உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு கேட்கும்போது அதுக்கு ஜெனிஃபர் என்கிட்ட திறமெல்லாம் கிடையாது ஆனா என்னையே எடுத்துக்கோங்க என்ன வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த வேதியும் கிடையாது நான் ஹெல்த்தியா இருக்கேன் நான் வந்து டீனேஜ் பொண்ணு வேற என்ன வச்சு உங்களோட ஜென்ரேஷன் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் யூஸ் ஆகும் சொல்லும் போது உடனே அந்த ஹெட் என்ன பண்றான் சரி ரெண்டு பேரும் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து நீங்க ரெண்டு பேரும் எங்க வில்லேஜ்ல ஒருத்தனா மாறதுக்கு ரெடியா இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க இருக்க கல்ச்சர் எல்லாம் நீங்க கடைபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரெண்டு பேருமே நாங்க கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்றதுனால இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணாம இவங்க வில்லேஜ் சேர்த்துக்கிட்டாங்க அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெனிஃபரை ஒரு ரூமுக்குள்ள போக சொல்றா எடிட் அவளும் ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெட் தான் இருக்கும் இப்ப அந்த ஹெட்டுக்கு இவ மனைவியா இருக்க போறா இதுக்கப்புறம் இப்ப ஜெனிஃபர் என்னை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னதுனால ஹெட் வந்து இவளை பொண்டாட்டே எடுத்துக்கிட்டான் இப்ப பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மிஸ் ஆன ஸ்டோரி இப்ப அகைன் ஜெனிஃபரோட அப்பா வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ரிசப்ஷன் லேடி அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற மலை மேல ஒரு வில்லேஜ் இருக்கு அந்த வில்லேஜ்ல நிறைய பீப்பிள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா அவங்க எல்லாம் யாருன்னு ஸ்காட் கேட்கும்போது அந்த வில்லேஜோட பேரு தி ஃபவுண்டேஷன் 1959 வேர்ல்டு வார் டைம்ல அமெரிக்கா வந்து தோக்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் என்னதான் அமெரிக்கா அழிஞ்சாலும் நம்ம திருப்பி அமெரிக்கா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்குள்ள இருக்க மலை மேல போயிட்டு தங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த காட்டுக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ இது வரைக்கும் அவங்க திரும்பி வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு மோசமான ஆளுங்க அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த லேடி சொன்னதுனால அவரோட பொண்ணை காப்பாத்தி ஆகணும் அதனால அடுத்த நாள் காலையில எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்ணும்போது அப்ப அந்த லேடி வந்து சரி ஓகே நீங்க தனியா போவீங்க என் கூட வாங்க நான் உங்களுக்கு ஒருத்தன் காமிக்கிறேன் அவன் வந்து இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் கூட்டு வந்து இவன் தான் அவன் சொல்லிட்டு காமிக்கிறான் அப்ப அவங்க கிட்ட ஸ்காட் காசு கொடுத்துட்டு இப்பவே நம்ம அந்த ஃபவுண்டன் குரூப்பை கண்டுபிடிக்க வாங்க அப்படின்னு சொல்றதுனால அதனால அவனும் அவன் கூட இருந்த ஃப்ரெண்டும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள இப்படி ஸ்காட் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு பண்ணி இருக்கும்போது அப்ப அந்த கைட் பண்றவன் இதுதான் ஃபவுண்டேஷன் குரூப் கிரியேட் பண்ண ட்ராப்னு அப்ப அந்த ட்ராப் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு காமிக்கிறாங்க அவங்களுக்கு சோ இதனால நம்ம ஒழுங்கா கேர்ஃபுல்லா போனோம் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கீழே பாத்துட்டே வாங்க அப்படின்னு சொல்றான் இவங்க பேசிட்டே வரும்போது இவங்க கூட வந்து அவங்க பார்ட்னர் பண்றான் ஒரு பள்ளத்துல விழுந்துறான் அந்த பள்ளத்துல விழுந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவனை தூக்கிட்டு இருக்காங்க இப்படி தூக்கி
அடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல ஒரு டிராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டிராப் எங்க இருக்குன்னா அவங்களுக்கு மேல ஒரு பெரிய மரம் கட்டையில நிறைய கம்பிங்களை வந்து நீட் நீட்டு இருக்கு. இப்ப இவங்க அந்த டிராப்பை தட்டாங்கன்னா மேல மரத்துல இருக்க கம்பிங்களை வந்து இவங்க மேல வந்து நசிக்கிறோம். அந்த டைம் இவங்க தூக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த கைடா வந்தவன் அந்த டிராப்பை டச் பண்ணிடுவான். டச் பண்ணதுனால அந்த மரம் அப்படியே கீழே ஊழ வரும்போது இது வந்து ஸ்காட் பார்த்து அங்க இருந்து ஜம்ப் பண்ணுவான். அப்படியே அந்த மரம் வந்து இந்த ரெண்டு பேரும் மேலையும் விழுந்து அப்படியே அவங்கள அதிகாரத்தை சாவடிச்சிடும். இப்படி இவங்க செத்து போனதுனால ஸ்காட் மட்டும் தனியா அந்த ஃபவுண்டேஷன் வில்லேஜ் இருக்க பிளேஸுக்கு போயிட்டு இருக்கான். போனவன் வில்லேஜ் பாத்துட்டான். வில்லேஜ் பாத்துட்டு அங்க யாராவது இருக்காங்களா செக் பண்ணி பாத்துட்டு இருக்கும்போது அப்ப அவனை யாரோ வந்து அடிச்சுட்டு அவன் தரத்தர்னு உள்ள எடுத்து போறாங்க. உள்ள எடுத்துன்னு போயிட்டு அவங்க போட்டிருக்க மாஸ்க் அவுக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, டேரியஸ் தான். இதை பார்த்த உடனே ஸ்காட் வந்து என்ன டேரியஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன எதுக்கு அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். அப்ப நிறைய பேர் அந்த ஸ்காட்டை சுத்தி வரதுனால இதனால பயந்து போன ஸ்காட் அவன் கையில கண்ணை எடுத்துட்டு உங்க எல்லாரையும் சுற்றுவேன் சுட்டுருன்னு சொல்லிட்டு மேட்டி நேருக்கிறான். அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க ஒரு அம்பு விட்டு அவன் கையில குத்துறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஜெனிஃபர் தான். இப்ப ஜெனிஃபர் டேரியஸ் டோட்டலா அந்த வில்லேஜ் இருக்க மக்கள் மாதிரியே மாறிட்டாங்க. அப்ப ஸ்காட் அவன் பொண்ணு கிட்ட ஜெனிஃபர் நீ எதுக்கு இப்படி பண்ற, என்ன ஆச்சு உனக்கு கேக்கும்போது அப்ப அந்த ஃபவுண்டேஷன் ஹெட் வந்து இவ உன் பொண்ணு கிடையாது என் பொண்டாட்டி, இவன் வந்து எங்க டீம்ல ஒருத்தி ஆயிட்டான், இனிமே வந்து அவன் பொண்ணா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல பூட்டி வச்சிருக்காங்க. இவனு உள்ள இருந்து எப்படியாவது வெளியே வரும்னு பாக்குறான். ஆனா இவன் இருக்க இடத்துக்கு மேல இருக்க டோர்ல நிறைய கல்லுங்களை போட்டு இவனு உள்ளே லாக் பண்ணிட்டாங்க. இதே டைம் ஜெனிஃபர் காமிக்கிறாங்க. இப்ப ஜெனிஃபர் கிட்ட அந்த ஃபவுண்டேஷன் ஹெட் உங்க அப்பா வந்திருக்காரு, நீ வந்து உங்க அப்பா கிட்ட போயிருவா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜெனிஃபர் நான் ஆல்ரெடி என்னோட வழியை சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபவுண்டேஷன் ஹெட் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான். அப்படியே கொஞ்சம் மிட் நைட் ஆகுது. இந்த மிட் நைட் டைம்ல ஜெனிஃபர் அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணி வாங்க தப்பிச்சு போயிடலாம் இதுதான் டைம்னு சொல்லி அவரையும் கூட்டு போயிட்டு இந்த டேரிஸ் இருக்கிற பிளேஸுக்கு போறா. டேரிஸ் இருக்கிற பிளேஸுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அவங்க கிட்ட வா டேரியஸ் நம்ம இப்ப தப்பிச்சு போயிடலாம் இதுதான் டைம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப டேரியஸ் என்னெல்லாம் முடியாது எனக்கு இங்க செட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் இங்க இருந்து வரமாட்டேன், நீ வேணா தப்பிச்சு போ, நான் யாரையும் கூட மாட்டேன், நீ போயிட்டு லைஃப் சந்தோஷமா அப்படின்னு சொல்றான். இதனால ஜெனிஃபர் ஸ்காட்டும் பாத்தீங்கன்னா அங்க வந்து தப்பிச்சு போலாம் ட்ரை பண்ணும்போது அவங்களோட மெயின் டோர் வந்து பூட்டி இருக்காங்க. இந்த மெயின் டோர் எப்பவுமே பூட்ட மாட்டாங்க, இப்ப ஏன் பூட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்ல இருக்கும்போது அந்த டைம் ரூத் வரா. ரூத் வந்த உடனே ஜெனிஃபர் ரூத் கிட்ட போயிட்டு நீ அடிக்கடிக்கு இந்த காட்டுக்குள்ள போயிட்டு போயிட்டு வருவ, காட்டுக்குள்ள போறதுக்கு ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்காமா, வேற ஏதாவது வழி இருக்கானு காட்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரூத் சைக்கிளே என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதனால இவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட போறாங்க. இப்படி போனவ அந்த இருட்டா இருக்கிற நிறைய பேர் வந்து கண்ணுல ஓட்ட போட்டு உள்ள தூக்கி போடாம பாத்தீங்களா அந்த பிளேஸ காமிக்கிறா, இது உள்ள போங்க அப்படின்றா. அந்த டைம் ஜெனிஃபர் ரூத் கிட்ட நீ என் கூட வந்துடுறியா, நம்ம எங்க தப்பிச்சு போல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரூத் நான் வரல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த இருட்டா இருக்கிற ரூம் வழியா தப்பிச்சு போயினே இருக்காங்க. அப்படி போகும்போது டூரிஸ்டா வந்து எல்லாருமே இங்கதான் இருக்காங்க பாருக்கு, எல்லாருடைய கண்ணை நோண்டி காலை உடைச்சி காலை அறுத்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படி ஊனமாக்கி இந்த இருட்டான ரூம்ல தள்ளி விட்டுருக்காங்க. இந்த டூரிஸ்டா வந்து எல்லாருமே இந்த ரூமுக்குள்ள மாட்டிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜெனிஃபரும் அவங்க அப்பாவும் பாத்துக்கிட்டே வராங்க. அப்படியே வரவங்க லூயிஸையும் பாத்துறாங்க. இப்ப லூயிஸோட கண்ணு பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கிறதுனால லூயிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இவன் கஷ்டப்படுறதை பார்க்க தாங்க முடியாம ஜெனிஃபர் அவனை சுட்டு சாவடிச்சுட்டு இப்படியே அந்த இருட்டு ரூம்ல வெளியிருந்து பார்க்கும்போது நடுவில் ஒரு பெரிய பழம் இருக்குது. அந்த பழத்தை தாண்டா மட்டும்தான் அவங்களால வேற ஒரு பிளேஸுக்கு போக முடியும். இப்ப அந்த பழத்தை எப்படி தாண்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது ஜெனிஃபருக்கு. அப்ப ஜெனிஃபர் சைலண்டா இருங்கப்பா யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி கேக்குதுன்னு திரும்பி பாக்குறா. அந்த டைம் எடித் வந்து ஜெனிஃபர் பிடிச்சி அடிக்கும் போது அப்ப ஜெனிஃபரும் எடித்தும் மேல இருந்து கீழே விழுறாங்க. கீழே விழும்போது எடித் மேல ஜெனிஃபர் விழுந்துடுறா. அதனால ஜெனிஃபர் சின்ன அடியோட தப்பிச்சுட்டு அங்கிருந்து எப்படி வெளியே போகணும்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கா. இதே டைம் ஸ்காட் நான் பண்றாரு ஜெனிஃபர் எங்கம்மா போயிட்டுன்னு சொல்லிட்டு அவளை தேர்றதுக்காக மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்காரு. கீழே வந்து தேடிட்டு இருக்கும்போது அதே டைம் ஜெனிஃபரும் அவங்க அப்பாவை தேர்றதுக்காக போயிட்டே இருக்கிறா. அந்த டைம் ஆபீஸ் ஜெனிஃபரை பிடிச்சிட்டு அவளை கெடுக்கிறதுக்காக வரான். அப்ப ஜெனிஃபர் அவன் கையில வச்சிருக்க கத்திய வச்சு இவனை குத்தி குத்தி சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெனிஃபர் ஸ்காட்டும் இந்த காட்டுல இருந்து எப்படியா தப்பிக்கணும் ஓடி வந்து இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு வழி தெரியவே மாட்டேங்குது. வழி தேடி தெரிஞ்சுட்டு இருக்க டைம்ல கரெக்டா மூணு பேர் வந்து அவங்களை துப்பாக்கி மேல நிப்பாட்டுறாங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ல ஒருத்தன் வயசானவங்க கிட்ட ஸ்காட் போயிட்டு உனக்கு பசங்க இருந்தா நீங்க விட்டுருவீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பான். அவன் தான் பசங்களும் நின்றுட்டு இருக்கான். அப்ப அவன் ஸ்காட் கிட்ட சொல்றான் நீ என்கிட்ட கேட்ட பாத்தியா உன் பசங்களா தான் விட்டுரு அப்படின்னு சொல்லி அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ஃபவுண்டேஷன் பீப்புள் வந்து இருக்கு எல்லாரையும் வந்து சாவடி சாவடிச்சு போட்டுறாங்க. எப்ப பார்த்தாலே உங்களுக்கு பயந்துகிட்டே இருக்கிறோம் அதனால உங்களை காப்பாத்தான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் வண்டில ஏறுன்னு சொல்றாங்க. அந்த டைம் இவங்க ரெண்டு பேரும் வண்டில ஏறும்போது அப்ப அந்த ஃபவுண்டேஷன் ஹெட் வந்து இவங்களை அட்டாக் பண்ணாம அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அதனால இவங்க காப்பாத்த வந்த வயசானவன் தருக்கு போட்டு நெருப்பு கொளுத்தி அவன் முன்னாடி தூக்கி போடுறான். அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. ஆனா என்னதான் எரிஞ்சாலும் இந்த ஹெட் வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்கு வரவே இல்லை. அப்படியே விட்டுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஜெனிஃபர் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறா. அப்ப அந்த ஹெட்டும் ரூத்தும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சமோஷாக நிக்கிறா. அப்போ ஜெனிஃபரோட சித்தி இவங்க தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல புதுசா வந்த நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபருக்கு இன்டர் கொடுக்குறா. ஆனா ஜெனிஃபருக்கு எதுவுமே புரியல இவங்க எப்படி இங்க வந்தாங்க இவங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சம்மா ஷாக்ல நிக்கிறா. அப்ப ஜெனிஃபர் நான் பாத்ரூம் போயிடுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வாமிட் எல்லாம் பண்ணிட்டு அவர் ரூம்ல இருந்து ரெண்டு கத்தி எடுத்துன்னு வரா. அப்ப அந்த ஹெட் கிட்ட எங்க வீட்டோட வெளியே போட அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஹெட் உன் கையில இருக்க கத்தி நீ கீழே போடல உன் ஃபேமிலி மொத்தமா நான் சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஜெனிஃபரோட சித்தி மூஞ்ச பாக்கணுமே. அப்ப அந்த ஹெட் என் கூட கிளம்பி வீட்டுக்கு வரியா இல்லையா அப்படின்னு கேக்கும்போது அப்ப ஜெனிஃபர் நான் வந்தானே நீ என்ன சாவடிக்க மாட்டேன்னு நினைச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் கண்டிப்பா உன்னை சாவடிப்பேன் ஆனா உன்னோட வயத்துல என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அந்த குழந்தை நீ பெத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜெனிஃபர் அவ கையில வச்சிருக்க கத்தி தூக்கி விடுறா. அப்ப அந்த ஹெட் வந்து மிஸ் ஆயிடுறான். அப்ப ஜெனிஃபர் இன்னொரு கத்தி எடுத்து குத்தலான்னு வரும்போது அந்த ஹெட் அவளை தூக்கி அடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹெட் அந்த கத்தி எடுத்து ஜெனிஃபரோட
சித்தி அவங்க தம்பிங்க ரெண்டு பேருமே சாவடிக்கிறான். அந்த டைம் ஜெனிஃபர் கையில வச்சிருக்க கத்தி எடுத்து அந்த ஹெட்டோட தலையில குத்தி குத்தி சாவடிக்கிறான். சாவடிச்சு முடிச்ச உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னால இவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போது அப்ப ஜெனிஃபர் சித்தி, ஜெனிஃபர் உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப ஜெனிஃபர் இவன் அட்டாக் பண்ண வந்த என்ன பண்ணுவான்னு சொல்லி திங்க் பண்ணிருக்கா, அதுதான் வந்து இவளுக்கு இல்யூஷன் மாதிரி வந்திருக்கு. அப்ப ஜெனிஃபர் அவங்க தம்பி கிட்டயும் சித்தி கிட்டயும், நான் இவர்கிட்ட பேச போறேன் தனியா, தயவு செய்து நீங்களே உள்ள போறீங்கன்னு சொல்றதுனால அதனால மூணு பேரும் உள்ள போறாங்க. அப்ப ஹெட் ஜெனிஃபர் கிட்ட, நீ என் கூட வரதுக்கு ரெடியா, உங்க வயிற்றுல என் குழந்தை வந்துட்டு இருக்கு, அந்த குழந்தை எனக்கு வேணும், அதனால என் கூட வான்னு சொல்றான். என் ஃபேமிலி உன்னால எதுவுமே ஆக கூடாது, நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் அவங்க கூட வரேன்னு சொல்றதுனால அதுக்கு அந்த ஹெட்டும் சரி ஓகே என்னாலும் உன் ஃபேமிலிக்கு எதுவுமே ஆகும்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கூட்டு போறான். இப்படியே போனவ ரெடியா ஒரு வேன் நிப்பாடு வச்சிருக்காங்க, அந்த வேன்ல ஏத்திக்கிறாங்க. வேன்ல ஏத்திட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படியே அந்த வேன் போயிட்டே இருக்கும்போது அந்த வேன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆகுது, ஒரு கார போய் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப உள்ள இருந்து ஹெட் ஓடியாரான், ஓடிய அந்த ஹெட்டை ஜெனிஃபர் வந்து கத்தியால குத்தி சாவடிக்கிறா. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் தப்பிச்சு போறான், அவனையும் வந்து கத்தி விட்டு குத்தி சாவடிக்கிறான். இப்படி எல்லாருமே சாவடிச்ச ஜெனிஃபர் அந்த குட்டி பொண்ணை மட்டும் கை பிடிச்சு கூட்டணும்.